கொடுத்த வாக்கு இதுதான், இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ என் வழியாக செய்து தன்னுடைய முழு வாழ்க்கையும் கடவுளுடைய கரத்தில் கொடுத்தவளாக நம்பிக்கை உள்ளவளாக வாழ்ந்து வந்தாள். அது ஒரே இடம் மட்டும்தான் கடவுளுக்கு அர்ப்பணம் உள்ளவராக வாழ்ந்தது. அதற்கு பிற்பாடு நிகழ்கின்ற நினைவுகள் அனைத்துமே, அந்த நிகழ்வுகள் அனைத்துமே மனிதர்களுக்கு அர்ப்பணம் உள்ள வாழ்வுதான். அவர் கரம் பிடித்த சூசையப்பராகட்டும், அவருடைய பிள்ளையாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவிற்கு பிற்பாடு ஏற்படுத்தப்பட்ட புதிய திருச்சபையாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் கன்னிமரியால் மனிதர்களுக்கு அர்ப்பணம் உள்ளவளாகவும் இறைவனுக்கு அர்ப்பணம் உள்ளவளாகவும் வாழ்ந்து வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய நிலைகளில் கடந்து வந்த கன்னிமரியாளுக்கு சோதனைகள் இல்லையா, வேதனைகள் இல்லையா, கஷ்டங்கள் இல்லையா, கண்ணீர்கள் இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. கன்னிமரியாளுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் இயேசுநாதருடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கஷ்டங்கள் இருந்ததோ அதே அளவிற்கு கன்னிமரியாளுக்கும் கஷ்டங்கள் இருந்தது. இதைத்தான் கண்ணதாசன் அழகாக சொல்வார், நான்கு பக்கம் துயரம் என்றால் நாத்திகருக்கும் கடவுள் உண்டு, காண்பதெல்லாம் துயரம் என்றால் கடவுளுக்கும் கடவுள் உண்டு என்று சொல்வார். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்தாலும் தான் காண்பதெல்லாம் துயரம் என்று கண்டதால் அவருக்கும் கடவுளாக அவருடைய தந்தை இருந்தார் என்பதுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய நிலைகளிலிருந்து ஒரு சமூக அக்கறையுள்ள இறைமகனாக இயேசு கிறிஸ்துவை கன்னிமரியால் வளர்த்தெடுத்த என்று சொன்னால் கன்னிமரியாளுக்கு திருச்சபையில் கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரம் ஒரு நியாயமான விஷயம். நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் மத்தியில் கன்னிமரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற இடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. நாம் கடவுளுக்கு இணையான ஒரு இடத்தை கன்னிமரியாளுக்கு கொடுக்கின்றோம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரி, இந்த அளவிற்கு கொடுக்கலாமா, கன்னிமரியாளுக்கு இணையான இடத்தை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சபையினுடைய படிப்பினை தெளிவாக இருக்கின்றது. கன்னிமரியாளுக்கு கடவுளுக்கு இணையான இடத்தை திருச்சபையில் வழங்குவது இல்லை. ஆனால் இத்தகையதொரு அருமையான கனியை நமக்கென்று கொடுத்த அந்த மரத்திற்கு ஒரு மரியாதை செய்கின்றோம். கவிஞர் வைரமுத்தனுடைய வாழ்க்கை சம்பவம், அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எழுதுகிறார். கவிதையாக எழுதி ஆயிரம் ஆயிரமாக சம்பாதிக்கிறார், கோடி கோடியாக சொத்து சேர்க்கிறார். ஆனால் இறுதியாக ஏதோ ஒரு நெருடல் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு சொல்லி அந்த நெருடலை தேடி கண்டுபிடிக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுகின்ற பொழுது இறுதியாக அவருக்கு தோன்றியது என்னவென்று சொன்னால், கண்ணில் பார்க்காதவனுக்கெல்லாம் எவனுக்கோ கவிதை எழுதணும், தன்னுடைய அம்மாவுக்கு இல்லைங்கிற ஒரு ஏக்கம் கன்னி வைரமுத்துக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு கவிதை சின்னதாக எழுதுறார், ஒரு மூன்று நிமிட கவிதை. ஆயிரம் தான் கதை சொன்னேன், அழகழகாக போய் சொன்னேன், பெத்தவளையும் பெருமை ஒத்த வரி சொல்லலையே. காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எடுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓம் கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா பெத்தெடுத்த பொன்னே குளமகளே, என்னை புறம் தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து புறப்பான வயிற்றில் நீ சுமந்ததில்லை, உன் வயிற்றுல பிறந்த ஒன்று வைரமுத்து ஆகிடுச்சு. இறுதியாக அவர் முடிக்கல சொல்கிற வார்த்தைகள் இதுதான், எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்கின்ற கேள்வியோடு அந்த மூன்று நிமிட கவிதையை முடிப்பார். ஒரு சாதாரண ஒரு மனிதனை பெற்ற தாய்க்கு இத்தகைய அங்கீகாரம் கொடுக்கப்படுவதும் அவளுக்கென்று இசை பாடுவதும் புகழ் பாடுவதும் நியாயம் என்று சொன்னால், ஒரு இறைமகனை இறைவனுடைய திருவுளப்படி இந்த உலகில் உலாவ விட்டு அந்த இளைஞனை ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு இளைஞனாக வார்த்தெடுத்து இந்த மனிதகுல மீட்பிற்காக முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணமாக்கிய கன்னிமரியாளுக்கு அத்தகையதொரு சிறப்பு அந்தஸ்தை இந்த திருச்சபையில் கொடுப்பதில் நியாயமில்லை என்று சொன்னால் அதுதான் நியாயமில்லை. ஆக நம்முடைய திருச்சபையில் கன்னிமரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற இடம் சால சிறந்தது. அது கன்னிமரியாளுக்கு என்று கொடுக்கப்படுகின்ற இடம் அல்ல, மாறாக கன்னிமரியால் நமக்கென்று கொடுத்த அந்த பரிசிற்கு நாம் அவளுக்கு கொடுக்கின்ற அந்த இடம். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகையதொரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கும் மனிதருக்கும் அர்ப்பணமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால், கன்னிமரியாளனுடைய பிள்ளைகள் என்கின்று சொல்லிக்கொள்கின்ற நாம் அனைவரும் எந்த அளவிற்கு மனிதனுக்கும் இறைவனுக்கும் அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் நாம் கேட்கப்படும் கேள்வி. நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளப்பட வேண்டிய கேள்வியாக இருப்பதும் அதுதான். இன்றைய நற்செய்தி வாசத்தில் அழகாக கேட்டோம், தந்தையே நான் உம்முள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல, நாம் இருவரும் ஒன்றாயிருப்பது போல, இங்கே இருக்கின்ற மனித குலமும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம் என்பது. ஆக
கன்னிமரியாலும் இறைவனும் விரும்புவது நாம் அனைவரும் ஏற்ற தாழ்வுகளையும் சமூக அவலங்களையும் களைந்துவிட்டு அனைவரும் சமம், அனைவரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மனித சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுதுதான் நாமும் இறைவனுக்கு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகின்றோம் என்ற அர்த்தம். ஆனால் இத்தகைய சமூக அவலங்களை நமக்குள் வைத்து கொண்டு, இத்தகைய அழுக்குகளை நம்முடைய உள்ளங்களில் சுமந்து கொண்டு நாம் அனைவரும் வாழ்க்கையை நடத்தினோம் என்று சொன்னால் நாம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று இயேசுவாலும் இந்த திருச்செவியாலும் அழைக்கப்படுவது ஒரு நியாயமான ஒரு செயலாகவே நாம் கருத வேண்டியது இருக்கும். இயேசு கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கன்னிமரியாளை பின்பற்றுகின்ற உண்மையுள்ள பிள்ளைகளாக நாமும் இருப்போம் என்று சொன்னால் இத்தகைய வேறுபாடுகளை களைந்து கன்னிமரியாளுக்கும் இறைவனுக்கும் அவருடைய பிள்ளையான இயேசு கிறிஸ்துவிற்கும் தூய ஆவியாருக்கும் ஒருமனப்பட்டு ஆத்மார்த்தமான ஒரு நல்லதொரு அர்ப்பணமிக்க வாழ்வை நம் அனைவரோடும் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் தான் இருக்கின்றது. ஆகவே அந்ததொரு வாழ்க்கையை இறைவனுடைய வரமாக நம்முடைய வாழ்விலும் கேட்டு நாமும் ஒன்றாக இணைந்து சமூக அவலங்களை களைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவனிடத்திலேயும் கன்னிமரியாளிடத்திலேயும் வரமாக வேண்டுவோம். அந்த வரத்திற்காக இத்திருப்படியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே, ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையே, ஏற்றருளும் தெய்வமே காணிக்கை தரும் நேரம் நான் மனம் தருகின்றே. படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கு சொந்தம், படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கு சொந்தம், அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காணையீற்றிடுமே, மனம் காணையீற்றிடுமே, காணிக்கை தரும் நேரம் நான் மனம் தருகின்றே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையினருக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றாயே இறைவா, என்றும் கன்னியான புனித மரியாளை அமைதியின் அரசியாக கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவாக்கும் இப்பலியை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அதுவே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவியார் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 மூலை இறைவனமாண்டவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஓசானா வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியிருள வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆண்டவரே உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும் சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டவர் நீரே, எங்களை மீட்டவர் நீரே. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் நினைவுந்தரலும், சிறப்பாக இப்பேராலத்தில் பணி செய்ய அனைத்து பணியாளர்களையும், நிரந்தர உறுப்பினர்களையும், நன்கொடையாளர்களையும், இந்த திருப்பலியார் பணிக்கு அனைத்து நல்ல உள்ளங்களையும், இந்த திருப்பலியை காண வந்துள்ள பல ஊர்களில் வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் குழந்தைகளையும் அன்னையினுடைய அருளினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்மை அவர்களை நிறைவாக அடைய செய்தருளும். உயிர்த்து எழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமி மிக்க மரியாள், இவர் கணவர் தூய சூசையப்பர், திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இன்னும் இந்த உலகத்தில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு என்னாலும் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அன்பின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி இரகமையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மனிதருக்கு அர்ப்பணமான வாழ்வையும் இறைவனுக்கு அர்ப்பணமான வாழ்வையும் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் தாயாக அன்பு செய்யும் இறைவா இன்வாழ்விலே ஒளியேற்றுவார். தாயாக அன்பு செய்யும் என் உயிரீதானையா, சேயாக நம்
தந்தி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிறது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிரானையா, சேயாக நம்பி வந்தோ வாழில் ஒளியேற்றுவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, புனித கன்னி மரியாளை அமைதியின் அரசியாக நினைவு கூர்ந்து கொண்டாடும் எங்களை உம் ஒரே மகனின் உடலாலும் இரத்தத்தாலும் வளப்படுத்தியுள்ளீர். கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை நாங்கள் இவ்வுலகின் மேன்மேலும் நிலைநாட்ட உமது அன்பின் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கன்னிமரியாளின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு